நீங்க இப்ப பிரிவியோல ஒரு அமேசிங்கானு பார்க்கலாம் கேப்கட் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நியூஷன் லிங்க் கொடுத்திருக்கேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கோங்க அதை ஓபன் பண்ணோட நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து நீங்க எடிட் பண்ண போற போட்டோ வந்து ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் போயிட்டு உங்கள் வீடியோட ரேஷியோ செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க இதுக்கப்புறமும் உங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக இருக்க மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோட்டோ செட் பண்ணோன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற சாங்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க கீழே ஆட் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் போயிட்டு நீங்கள் வந்து சவுண்ட்ஸில் போயிட்டு ஆட் பண்ணிக்கோங்க சாங் ஆட் பண்ண உங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த சாங் எண்டு வரை நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க சாங் எண்டு வர உங்கள் ஃபோட்டோ செட் பண்ண பாருங்க நீங்கள் ஆட் பண்ண ஆடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஆடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள் ரிலீக்ஸுக்கு தகுந்த மாதிரி அதை கட் பண்ணிக்கோங்க என்னோடய ஃபஸ்ட் ரிலீக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல முடியுது ஸோ அதனால் ப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்பிலிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கொடுத்து நான் அந்த ரிலீக்ஸை கட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி உங்கள் ஆடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த ரிலீக்ஸ் வர லைனுக்கு தகுந்த மாதிரி ஆடியோவை கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் ஆடியோவில் இருக்க செகண்ட் லைன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முடியுது அதே மாதிரி நான் செலக்ட் பண்ணி கீழே ஸ்பிலிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறமா உங்கள் ஃபோனில் உள்ள ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற சாங் லிரிக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வரும் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற லைனை வந்து இதில் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க லிரிக்ஸை காப்பி பண்ணுவோடனே கேப்கட் அப்ளிகேஷனில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் டு டெஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண லிரிக்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க இதுக்கப்புறமா இந்த ரிலீக்ஸை வீடியோ எண்ட் வர கொண்டு போய்க்கோங்க கொண்டு போயிட்டு ஸ்டார்டிங் கொஷன் வந்துக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ன்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ அதனால் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு லைனை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க அதை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கீழே அதே மாதிரி டூப்ளிகேட்டாக ஒன்று வந்துடும் இதுக்கப்புறமா ஃபஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் லைன் வந்து கொஞ்சம் போல்டாக இருக்கிறதுக்காக ஒரு போல்டு ஃபாண்ட் செலக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஆண்டான் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும் அந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க இதுக்கப்புறமா பேக் வந்துட்டு உங்கள் ஆடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கப்புறமா பேக் வந்துக்கோங்க பேக் வந்துட்டு உங்கள் ஆடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆடியோ ஸ்கிரிட் பண்ணியிருப்போம் அதோட எண்டிங் பொசிஷன் வச்சுக்கோங்க எண்டிங் பொசிஷன் வந்துட்டு பேக் வந்துட்டு திரும்பி டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க லைனை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் கொடுத்துக்கோங்க இதே மாதிரி நீங்க கட் பண்ண உங்க ஆடியோ லைன்ல இருக்க தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு லைன்ல இருக்க ரிலீக்ஸை மட்டும் நம்ம ஆடியோக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த மேல பென்சிலை கண் மாதிரி இருக்கும் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ண இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதுல உங்க சாங்ல இருக்க அந்த வேர்டை மட்டும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிருங்க டெலிட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க இதே மாதிரி எல்லா டெஸ்ட்லயுமே அந்த சாங்ல எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா அந்த வேர்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இந்த வேர்டு வேணுமோ அந்த இடத்துல வந்து இதை செட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் வீட செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த லைன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நீங்கள் எல்லா லைனையுமே செட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் யூஸ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே செட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நான் செகண்ட் லைன் பார்க்கலாம் செகண்ட் லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே அதே மாதிரி ஸ்டைலில் போய்க்கோங்க ஸ்டைலில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட் லைனில் கொஞ்சம் போல்டாக இருக்கிற ஃபான்ட் செலக்ட் பண்ணியிருந்தேன் செகண்ட் லைன் அதனால் கொஞ்சம் கர்வ் ஸ்டைலில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு டிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன ஃபோன் வேணுமோ அதை நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா செகண்ட் லைனில் வர்ற ரிலீக்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேர்டை வந்து கட் பண்ணிக்கோங்க லிரிக்ஸுக்கு தகுந்த மாதிரி டெக்ஸ்ட்டை கட் பண்ணா ஃபர்ஸ்ட்டாக இருக்க டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த லைனில் இருக்க வேர்டை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க இதே மாதிரி எல்லா டெக்ஸ்ட்லேயுமே அந்த லைனில் இருக்க வேர்டை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா அந்த செகண்ட் லைன்ல இருக்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஆல்ரெடி செட் பண்ண அந்த உள்ள டெக்ஸ்ட்டுக்கு கீழ வந்து இதையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோல யூஸ் பண்ண வந்து செட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா நீங்க இப்ப இவ்வளியோ பார்த்த மாதிரி இந்த போட்டோ மூவிங் வந்து எப்படி செட் பண்றதுன்னு பாக்கலாம் இப்ப நீங்க போட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல ஒரு கீ செட் பண்ணிக்கோங்க கீ ஃப்ரேம் ஆட் பண்ணாலும் உங்க இமேஜை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த எவ்வளவுக்கு ஜூம் பண்ணணுமோ அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணிட்டு நான் வைக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க லீக்ஸுக்கு பக்கத்துல இதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு லீக்ஸ் ஆடியோட எண்டிங் கொஷன் வச்சுக்கோங்க எண்டிங் கொஸ்டன் வச்சுட்டு அதில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டாக செகண்ட் லைனில் இருக்க ஸ்டார்டிங் லீக்ஸ் கொஸ்டன் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ஆடியோவில் இருக்க செகண்ட் பீட்டுக்கு சைடில் செட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் இமேஜை இதுக்கப்புறமா செகண்ட் லிரிக்ஸோட எண்டிங் கொஷன் வச்சுக்கோங்க எண்டிங் கொஷன் வச்சுட்டு அதில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தேர்ட் லைனில் உள்ள ஸ்டார்டிங் கொஸ்டன்ல வச்சுட்டு அதில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு தேர்ட் லைனுக்கு பக்கத்தில் வந்து உங்கள் இமேஜை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி வீடியோ எண்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க உங்கள் இமேஜை லாஸ்ட்டாக வீடியோ எண்டில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு உங்கள் இமேஜை வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க ஜூம் அவுட் பண்ணிட்டு இப்போ உங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள் ரிலீக்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்கள் இமேஜை வந்து நவுட் தான் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம் கீழ டெக்ஸ்ட்டு கொடுத்து ஃபஸ்ட்டாக இருக்க டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே இருக்க போல்டு ஃபாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் டஸ்ட்டுங்கிற இந்த எஃபெக்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும் இல்லை எந்த எஃபெக்ட்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ண பிறகு சைடில் ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுல போய்ட்டு உங்களுக்கு ஃபாண்ட்டுக்கு வந்து கலர் வேணா சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க இதே மாதிரி ஃபஸ்ட் லைன்ல இருக்க செகண்ட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் லைனில் இருக்க டெக்ஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அனிமேஷன் ஆட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா செகண்ட் லைனில் இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம் செகண்ட் லைனில் இருக்க ஃபஸ்ட் வேர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்திங்கன்னா அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா கோல்டன் ட்ரெஸ்ட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு எஃபெக்ட் இருக்காங்க வேர்ட் பேடிஎம்னு அந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறதா உங்களுக்கு இதில் எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க இதே மாதிரி செகண்ட் லைனில் இருக்க எல்லா டெஸ்ட்டுக்கும் இந்த ஒரு எஃபெக்டே ஆட் பண்ணிக்குவாங்க அனிமேஷன் ஆட் பண்ணோம்னா சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்டைலிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் வேணுமோ வச்சுக்கோ அப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஓவரால் எடிட் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறமா நம்ம வீடியோக்கு எஃபெக்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா ஓவரால் எடிட் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறமா வீடியோக்கு எஃபெக்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் பற்றி வீடியோ எஃபெக்ட்ஸ் இருக்கும் இதை கொடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும் இதில் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நைட் கிளப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஷேக் எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அதில் மேலே அட்ஜெஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துருங்க அதை கொடுத்தோன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டென்னு வச்சுக்கோங்க அது மாதிரி இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் வச்சுக்கோங்க ஃபைவ் வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க இப்போ அந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணி வீடியோ எண்டு வர ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க ட்ராக் பண்ணிட்டு அவங்க வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க ஒரு அமேசிங்கான லிரிக்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் மேலே டவுன்லோட் சிம்பிள் இருக்குது பாருங்க இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ணி உங்கள் வீடியோக்கு என்ன ரெசோலியூஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் சிம்பிள் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்